நமஸ்கார் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினிமா வாசல் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். நடிகர் விஜய் ஆண்டனி, நடிகர் இசையமைப்பாளர், இப்படி பல கோணங்கள்ல இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனியை வந்து பாத்தீங்கன்னா ஜீவா சங்கர் நான் திரைப்படம் மூலமா ஒரு ஹீரோவா முத்திரை பதிச்சு முதல் படத்திலேயே அவர்கிட்ட இருந்து எவ்வளோ அளவுக்கு நடிப்பை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நடிப்பை வாங்கினார். இதை தொடர்ந்து விஜய் ஆண்டனி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் சக்சஸ்ஃபுல்லாக தான் அமைஞ்சது. அண்ட் ரீசெண்டாக வந்த பிச்சைக்காரன் திரைப்படம் பெரிய லெவலில் ஹிட் கொடுத்த ஒரு காரணத்தால் அடுத்ததாக எம்என்ல பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோவாக களமிறங்கியிருக்காராம் விஜய் ஆண்டனி. அண்ட் ஜீவா சங்கர் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக ஆக்ஷன் ஹீரோவாக விஜய் ஆண்டனியை களமிறக்கியிருக்காரு. பிச்சைக்காரன்லேயே ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக விஜய் ஆண்டனி பண்ணியிருந்தாரு. அண்ட் இதை தொடர்ந்து எம்என் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மீசியை முறுக்கிட்டு களத்தில் இறங்குற மாதிரிலாம் சண்டை பயிற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்களாம் விஜய் ஆண்டனி அவர்கள். கண்டிப்பாக பிச்சைக்காரன் வெற்றியை தொடர்ந்து எமன் திரைப்படம் ரிலீஸ் ஆனால் அந்த திரைப்படத்துக்கும் பெரிய அளவில் ரசிகர்கள் வெற்றி குவிப்பாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் எல்லாரும் காத்துட்ருக்காங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் தொடர்ந்து அப்படிங்களா அப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டர் .com தொடர்ந்து பாருங்கள்.